ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு சமையல். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல் வந்து பால்கோவா செய்ய போகிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் பாலுக்கு முக்கால் கப்பு சுகரு. உங்களுக்கு வேணுன்னா 1:1 எடுத்துக்கலாம். பால் வந்து நான் இப்போ காய்ச்சிட்ருக்கேன், காஞ்ச வாட்டி பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. கொதிச்ச வாட்டியை நீங்கள் வந்து கிண்டாமல் இருந்துடாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், பால் வந்து நல்லா சுண்டிகிட்ருக்கு. கொஞ்சம் குங்குமப்பூவை வந்து நான் பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன், இது இதில் சேர்த்துருவோம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. திரண்டு வந்துருச்சு. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம இன்னும் இதில் வந்து சுகரோ அல்லது ஏலக்காய் பொடியோ சேர்க்கலை. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வந்தவாட்டி நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சக்கரை சேர்த்து தான் பண்ணுறேன். கொஞ்சம் திரண்டி வந்துருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து திரண்டு வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் இதில் நெய் ஒரு ட்ராப் சேர்த்தேன். பிளேட்டில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உண்டை பிடிச்சி வச்சிடலாம். டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சிம்பிள் ஒரு ஸ்வீட்டு. இந்த தீபாவளிக்கு முடிஞ்சால் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் ரொம்ப பல்காக செய்ய வேண்டாம், சும்மா ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க போதும். நான் இப்போ செஞ்ச குவான்டிட்டியுமே ஒரு கப்பு தான் எடுத்தேன். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.